சினிமா அதே மாதிரி கேள்வி, பட் இடையில பிளஸ் வருது, அதை போட்டுருக்கேன் பாருங்க. சோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஓவர் எக்ஸ் வந்தது, இப்ப இதுல எக்ஸ் பிளஸ் ஒன் ஓவர் எக்ஸ் வேற, இதுக்கும் அதே மாதிரி. இப்ப எக்ஸ் சமன் ஜீரோவா இருக்கலாமோ, இல்ல இவ்வளவு ஜீரோவாயிரும், ஆர் சமன் ஜீரோ வேற இல்ல, அப்ப எக்ஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ. அப்ப என்ன செய்வோம், ஆகவே எக்ஸ் இருக்கத்தால பாக்கும். இப்ப எக்ஸ் வர்க்க தலைவர் தரம் 6x² - 35x + 62 - 35/x + 6/x². இப்ப சொல்லி தருங்க, இதையும் இதையும் எடுத்து ஆறு எடுக்கலாம், எக்ஸ் வர்க்கம் சக 1/x, இதுல சக 35 எடுத்த என்ன வரும், எக்ஸ் சக 1 × x சக 62 சமன். இப்ப என்ன செய்ய போறீங்க, எக்ஸ் ஆக ஒன்றுங்கள் எக்ஸ் கணி என்ன போடுவோம், வை என் எக்ஸ் பிளஸ் 1/x சமன் வை என் பரிக்கிங்க. ரெண்டு பக்கம் ஒரேடி எழுதுறேன், எக்ஸ் இருக்கும் சக இதே விதையும் பெருக்கி 2 மடங்கு 2 சக 1/x இருக்கும் சமன் வை என் எக்ஸ் இருக்கும் சக 1/x இருக்கும் சமன் வை இருக்கும் சக 2. இதை இப்ப ஒண்ணு எதுல பெருதிடுங்க, 6 y² - 2 சக 35y சக 62 செகண்ட்ஸ். இப்ப பெருக்கு மூலம் 6y², இது -35y, இது சக 12, சக 12 62 மாடு சக 50 செகண்ட்ஸ். இனிதை காரணி பட்டோம், 6y வர்க்கம் 50, 35 வரணும், கூட்டி 35. அதான் இப்படி கொடுக்க போடுவோம், என்ன 6y² இல்ல, சோ 3y 2y ன்னு போறோம். இப்ப 50 5 தர 10 போடுவோம், 10 தர 5 எனக்கு இதுக்கு தெரியுதுன்னா 30y, இதுல 10y அது 40000. இதை 5 போடுவோம், இங்க 5 போட்டு இங்க 10, அப்ப இதுல 15y இதுல 20 கூட்டினா என்ன வரும், 35. அப்ப கேரணி 3y 2y, இந்த 3y பிறகு பெற 5 அடுத்த பெட்டிக்கு போகும், 3y பிறகு அந்த அளவு, 2y பிறகு பெற 10 இந்த பகுதி, இதுல பிளஸ் வந்தா ரெண்டுக்கும் ஒரே குறி தான். அப்ப இதுல இந்த வயசம என்ன வரும், 10 × 3 = 2 வரும், அல்லது வயசம 5 × 2. ஓகே, இனி வயசம 10 × 3 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3 = 3 + 1/3
ഒന്നെങ്കിൽ മൂന്ന്, ഒന്നെങ്കിൽ ഒന്നെങ്കിൽ മൂന്ന് തന്നെ വരെ മൂന്ന്. അപ്പൊ എക്സാം ഇതിന്റെ തീരുവ എന്താ? എക്സാമൻ മൂന്നു അല്ലാതെ എക്സാമൻ ഒന്നു, രണ്ട് തീരുവ വന്നിട്ട് കാലി പഠിച്ച് ചോദിക്കുന്ന ആൾ ഇതാ. അടുത്തത് തന്നെ എക്സ് പ്ലസ് വൈ സമൻ എന്നാൽ അഞ്ചെങ്കിൽ രണ്ടാണ്. എക്സ് പ്ലസ് വൺ ഓവർ എക്സ് സമൻ ഫൈവ് ബൈ ടു. ഡേ ഇത് ഫൈവ് ബൈ ടു എന്നാണ് എഴുതലാം, ടു പ്ലസ് ആ. ഇപ്പൊ രണ്ട് വരും എക്സ് സമൻ രണ്ട് അല്ലാതെ എക്സ് സമൻ. ഇപ്പൊ രണ്ട് തീരുവ വന്നിട്ട് അപ്പൊ നാലാ പഠിച്ച പഠിക്കും നാല് തീരുവ. അപ്പൊ എന്നോട് തീരുണ്ടായി രണ്ട് അര മൂണ്ട് ഒണ്ട് കൊടുക്കും. ഓക്കെ, സോ സേവ് ചെയ്യാം. മെത്തഡുകളും ഇൻട്രസ്റ്റ് ചെയ്യലാം. സോ തെരിയണം ശരി ചെയ്യുന്നത്. ഇപ്പൊ ഇതൊക്കെ നിർവല്ല പാപ്പം ഇരുപടി ചാപ്പാടുകൾ പഠിക്കുള്ള നിർവാം. ഇപ്படி எல்லாம் மெத்தட் இருக்கு. இது ஆனா நிர்ணயிதா பகவனும் இல்ல நேரே தெரியுங்க. x க்கு நீங்க மூணு போட்டா என்ன வரும்? மூணு. சவுண்ட் நீங்க மூணு. அப்ப அதோட தீர்வு எல்லாம்
திருப்தி செய்தா அதே தீர்வு. ஒண்ணுங்கள் மூன்றாவது பாருங்க, இதுல ஒண்ணுங்கள் மூன்று வேறு ஒண்ணுங்கள் எக்ஸ் அந்த தலைவர் மூன்று வேறு ஒண்ணுங்கள் மூன்று சக மூன்று என்றாலும் அதே தான். அப்ப அதான் தீர்வு, எக்ஸுக்கு மூன்றும் வேற ஒண்ணுங்கள் மூன்று வேறு. ஓகே தானே, சொந்த மாதிரி கேள்விகள் செய்யலாம். எனக்கு டைம் இருக்கேக்குள்ள நெடுக எதிர்பார்க்க, டைம் இருக்கேக்குள்ள செய்து போடுவேன். உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ, உங்களுக்கு கேள்வி செய்ய டவுட் வரைக்கும் தானே பார்ப்பீங்க. இப்ப இது பேசிக் விளங்காதாக்கள் பாக்குறது, இந்த கேள்விகள் எல்லாம் பேசிக் கேள்விகளே. சொந்த கன்செப்ட்கள் தெரிஞ்ச பிறகு இருபடி சமன்பாடுகள் சொல் கேட்கறவங்களுக்கு சுமதைகள் தேவைப்படும், அப்ப எங்களுக்கு ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி. சரி.